ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். மானசீகமாக விநாயகரை வழிபாடு செய்து நாளை தொடங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும், மனதிற்கும் திருப்தியான நாளாக இருக்கும். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல புதிய எண்ணங்கள் உதிப்பது, இந்த எண்ணங்கள் செயல்படுவதற்கு நண்பர்கள் உதவுவது, இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை தரலாம். பைரவரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம். மிதுன ராசி நேயர்கள், வியாபாரங்கள் அதிகரிக்கும், பண வரவு அதிகமாகும், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். இன்றைய தினத்தில் வீரபத்ரரை வழிபாடு செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், நீண்ட நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுக்கு பண வரவு வர வேண்டிய இடத்திலிருந்து வரக்கூடியது இன்றைய தினத்தில் முயற்சி செய்தால் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று மகாவிஷ்ணுவிடம் இருக்கக்கூடிய கருடனை வழிபாடு செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவி உறவில் நல்ல பலப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பைரவரே. கன்னிராசி அன்பர்கள், இன்று ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்பாடு செய்வதற்கு வழி பிறக்கும். இன்றைய தினத்தில் 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. கன்னிராசி நேயர்களுக்கு சுபங்கள் உண்டு இன்றைய நாளில். துலாம் ராசி நேயர்களுக்கு, இன்று நீங்கள் தொலைதூரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பிரயாணத்தின் பொழுது உங்களுடைய பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்வது சிறப்பு. இன்று ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடிய நாளாக அமையும். இன்று பைரவரை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், கிருஷ்ணருக்கு இன்று துளசி அர்ச்சனை செய்ய மன நிறைவு கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணங்களை நீங்கள் முறையாக இன்றைய தினத்தில் பாராயணம் செய்து 2 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியங்கள் பலப்படும். தனுசு ராசி அன்பர்கள், வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். இன்றைய தினத்தில் மன நிறைவான நாளாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் இன்றைய தினத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை முறையாக எடுத்தால் மனம் குழப்பமோ அல்லது மனச்சிதைவோ ஏற்படாது. பைரவருக்கு பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படும். ஒரு சில ஏமாற்றங்கள் உண்டு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு பலமான சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. கும்பராசி அன்பர்கள், மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நல்ல ஒரு திடமாகவும் மனதில் நல்ல உறுதியாகவும் எடுத்தால் இன்ற நாள் நல்ல நாளாகவே அமையும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் பலன் தரலாம். பிள்ளைகளினால் சிறு மன போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் வரலாம். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. மீனராசி நேயர்கள், வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக போராட்டங்கள் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். மிரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். குடும்பத்தால் நன்மைகள் சேரும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். இன்று துவாதசியாக இருப்பதனால் 12 ராசி நேயர்களுமே அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பு.